அம்மா அவர்கள் அந்த அருமையான காரியத்தை உங்களுக்கு செய்து கொண்டு வந்திருந்தார்கள். அதற்காக தான் அபிராமி அம்பிகைக்கு காரியத்தை அமைத்திருக்கிறார். ஆலய வறுமை வழிபாட்டுக்கு மாத்திரமில்லை, ஆத்மீய அறிவை போதிக்கின்ற குருகுலங்களாகவே மாற வேண்டும். எங்களுடைய சமய சிந்தனையாளர்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்துள்ள ஒரு பயிற்சி களமாக ஆலயங்கள் மாற வேண்டும். ஆகவே இங்கு நடைபெற இந்த அம்மாவுடைய உரையாடல்கள், அம்மாவுடைய வழிபாட்டுகள், அம்மாவுடைய உபதேசங்கள் உங்களுக்கு அந்த அருமையான காரியத்தை, அந்த லட்சியத்தை அடைவதற்கு உதவி செய்யும் என்று நம்புகின்றேன். ஆகவேதான் அம்மையுடைய வழிபாடு எங்களுடைய வாழ்க்கையிலே மிக உன்னதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய இந்த கிராமத்து பக்கத்திலெல்லாம் செயல்படையிலே எங்களுடைய துர்கா குழந்தை அம்மா அவர்கள் இந்த காரியத்தில் நேர்மையாக செய்தார்கள். வாழ்வந்த பின்வழந்தெல்லாம் வாழ்வழிக்கக்கூடிய விதங்களை உருவாக்கினார்கள். அங்கே நூலகத்தை உருவாக்கி அவர்கள் நூல் பதிமூலமாக சமய நிபுணர்களாக ஆக்கி இருக்கிறார்கள். அதுபோன்று எங்களுடைய அம்மா அவர்களும் வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு ஆலயத்துடைய பரிமாணமாக இந்த ஆலயத்தை உருவாங்கி அபிராமியினுடைய அந்த அருமையான பின்னணியிலே, அருமையான சமய தத்துவ பின்னணியிலே மக்களுடைய வாழ்க்கையை அவர் மிக சிறப்பாக உருவாக்குவதற்கு முயன்றிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் பெறக்கூடிய அருமையான ஒரு பத்து நிகழ்ச்சி, ஒரு பூங்கா விஷயத்தை காணும் ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் திருப்பணிக்கு உதவி செய்வது, ஆலயத்தின் நித்திய நம்பிக்கைகள் குறைவில்லாமல் இருப்பதற்கு நாங்கள் உதவி செய்வது, ஒரு ஆலயத்தை வருமையை கட்டிவிட்டு உபாக்கியை நிறுத்திவிட்டு நாங்கள் வீட்டுக்கு செல்வதுமான ஆலயம் தொடர்ந்து ஆலயத்துடைய வழிபாடு நிகழ வேண்டும். அந்த தெய்வீக சாநித்தியம் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த நிறைவான சாநித்தியம் குறைவிடாமல் பாதுகாப்பதுதான் கருத்துடைய கடமை. அது மிக மிக முக்கியமான உன்னதமான கடமை. ஆகவே திருப்பணியை பற்றி சொல்லுகின்ற போது சைக்கிள் சொல்லுகின்றது, திருப்பணி செய்வாரம் சிவனையொண்ணி செவ்வொன் இவ்வாரம் பெருக போடும். அதாவது செவ்வொன் ஈவார்கள் திருப்பணி செய்கிறவர்களுக்கு அவங்களே உத்தியம் தான் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. உய்வார் உதவி செய்வாங்க, திருப்பணி செய்வார் திருக செய்வம். ஆகவே நீங்கள் மனமுகந்து கொடுத்துட்ட அருமையான உதவி மூலமாக ஆலயத்துடைய திருப்பணிகள் நிறைவேறி அங்கே உப்பாக்கிய நிறுவனத்தை நீங்கள் பார்க்கின்ற போது வாழ்க்கையிலே உங்களுடைய மனதிலே மிக உன்னதமான ஜெயிக்கம் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றியதை காண்கின்றீர்கள். ஒரு ஆலயத்திற்கு திருப்பணி செய்வதும் ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்த ஒரு தகவல். ஆகவே அபிராமி அம்மாவுடைய இந்த அருமையான வழிகாட்டிலே அங்கே ஜென்மாவில் இருக்கின்ற அந்த அபிராமி அம்பிகையினுடைய அந்த ராஜபூதத்தோடு கூடிய அந்த அருமையான ஆலயத்தினுடைய ஒரு வளர்ச்சியின் தொழிற்சியமாக நீங்கள் வாழ்ந்துகின்ற இந்த கிராமத்திலே அபிராமி அம்பிகைக்கு ஒரு ஆலயம் வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சென்ற கிழமை அங்கே புவனேஸ்வரி அம்பாம்பிகையினுடைய மண்ணாற்பை பூர்த்தியிலே நான் உரையாற்றி இருந்தேன். இன்று அபிராமி அம்பிகையுடைய இந்த ஆலயத்திலே வந்து உரையாற்றுவதற்கு அம்பிகளின் அருள் கிடைத்தது நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய அபிராமி அம்பிகையுடைய உபாசியம்மா அவர் தொடர்ந்த பணி உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வகையிலும் சிறப்புற்று உங்களை வலியத்தில் வாழ்வாங்க வாழ வைப்பதற்கும் மனதில் நல்லவண்ணம் வாழ வைப்பதற்கும் உதவ வேண்டும். அவருடைய உதவுபுறத்தை நீங்கள் இருக்க பற்றி மனதிலே சிக்கனை பிடித்து அவர்கள் காட்டிய வழியிலே தமிழ் வாழ் வாழ்ந்து நீங்கள் உங்களுடைய ஆத்மீக வாழ்க்கையை மேம்பட வேண்டும் என்று ஆசை கூறி இந்த வாய்ப்பை தந்த அம்மா அவர்களுக்கும் ஆலய பரிவாளர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிபூர்ணமான கும்பாபிஷேக திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். நாம் பார்த்து